Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 10000 ரூபாய்க்குள்ள ஒரு சூப்பரான அஞ்சு மொபைல் பார்க்க போறோம். நீங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலில யாராவது 10000 ரூபாய்க்குள்ள ஒரு மொபைல் எடுக்கணும் அப்படினா இந்த வீடியோ மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி மூணு ஆப்ஷன்ல ஆல் அப்படிங்கறத செலக்ட் பண்ணீங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்க மொபைலை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நம்ம ஃபிஃப்த் பிளஸ்லேருந்து பார்த்தலாம். ஃபிஃப்த் பிளஸில் என்ன மொபைல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி C3 இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ஹீரியோ G17 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 MP ப்ளஸ் 2 MP ரியர் சைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா உங்களுக்கு 5 MP கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3GB ரேம் 32GB ரோம் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஓஎஸ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 10 வருது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 7000 to 8500 வர வாய்ப்பு இருக்குது. இந்த மொபைல் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆஃப்லைனில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆஃப்லைனில் உங்களுக்கு கம்மி ரேட்டில் இந்த மொபைல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ரியல்மி C3. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.52 inch கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் 7200x1600. ஒரு ஆவரேஜான டிஸ்பிளே குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான டிஸ்பிளே குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் பிளேஸில் என்ன மொபைல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி C15 இருக்குது. சேம் அதே பிராண்டிங், ரியல்மி பிராண்டிங். ப்ராசர் பார்த்தீங்கன்னா அந்த மொபைலோட இந்த மொபைலில் ப்ராசர் கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். மீடியா டெக் ஹீலியோ G35 யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் அதே மாதிரி ஒரு பேரண்ட்டுக்கு எடுத்துடணும், எங்கள் அம்மாவுக்கு எடுத்துடணும், எங்கள் அப்பாவுக்கு எடுத்துடணும் அப்படின்னா இந்த மொபைல் சூப்பரான மொபைல்னு சொல்லலாம். உங்களுக்கு டிஸ்பிளேவும் பெருசாக ஒரு 6.50 inch, 5 inches ஓரளவுக்கு பெருசாக இருக்கும். நம்ம பேரண்ட்டுக்கு நான் சொல்கிறேன், பேரண்ட் வைஸ் நான் சொல்கிறேன், ஒரு 5 inches பெருசாக இருக்கும். நீங்கள் 6.50 inch கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 6.5 inch ரொம்ப பெரிய டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ரெசல்யூஷன் சேம் அதே மொபைலில் இருக்க ரெசல்யூஷன் தான் இதுலேயே இருக்குது. டிஸ்பிளே ஆவரேஜ்னு சொல்லலாம். ரொம்ப டிஸ்பிளே குவாலிட்டி வந்து இதில் எதிர்பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி சொன்ன மொபைலும் இந்த மொபைலும் வெறும் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான். ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கிடையாது, நார்மல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, IPS LCD பேனல். டிஸ்பிளே குவாலிட்டி ஆவரேஜ், அதனால் ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் 3GB ரேம் 32GB ரோம். இது பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும். டூரிங் போகிறவங்க, அதிகமாக நான் வெளியே சுற்றுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மொபைல் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 10 வரதுனால ஒரு இப்போ அப்டேட்டடில் இருக்கிற மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இது ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஜூலை மாதம் தான் இந்த மொபைல் வந்து ரிலீஸ் ஆச்சு. இப்போ தான் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு என்ன மொபைல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்மி நைன். இது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆப்பிள் மாதிரியே அந்த கேமரா ஷேப் வந்து கொடுத்துருக்காங்க, அது பார்க்க லுக்காக இருக்குதுன்னு சொல்லலாம். டேரெக்டாக வந்து ப்ராசரில் போயிடலாம். ப்ராசர் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ஹீலியோ G35. இதுக்கு முன்னாடி சொன்ன மொபைல் ரியல்மி C15 யூஸ் பண்ண அதே ப்ராசர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேவும் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் சைடு 13+2 MP கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா உங்களுக்கு 5 MP கொடுத்துருக்காங்க. அந்த மொபைலுக்கும் இந்த மொபைலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா சேம், அது பார்த்தீங்கன்னா 8000 to 9000 வரும். இதுவும் 8000 to 9000 வரும். ஆனால் உங்களுக்கு 4GB ரேம் 64GB ரோம் வந்து இதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதுவும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 10 வருது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சேம் அதே ரெசல்யூஷன், சைஸ் மட்டும் ஒரு 3.3 inch வந்து பெருசாக இருக்கும். அது சொல்லிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்குல ஒரு 0.3 inch வந்து பெருசாக வரும். ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 7200x1600. இதுவும் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான், ஒரு ஆவரேஜான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 8000 to 9000 வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் ஒரே ரேட்டுக்கு தான் விற்கும். நீங்கள் விவோ, ஓப்போ, ரியல்மி, சாம்சங் இந்த மொபைல் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் வந்து ஆஃப்லைனில் செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் மொபைல் எடுக்கிறீங்கன்னா ஒரு 4-5 websites வந்து கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த மொபைல் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் வந்து நீங்கள் இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணி பாருங்க. இது ஒரு சின்ன டிப் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன மொபைல்னா ரியல்மி narzo 10. இது வந்து செகண்ட் பிளேஸ் கொடுத்துருக்கேன். என்ன ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ஹீலியோ G17 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ப்ராசர், அதாவது ஃபஸ்ட்டு நான் சொன்ன ரியல்மி C3 இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டே டு டே யூசேஜுக்கு, ஒரு கேஷுவல் கேம்ஸ் இந்த மொபைல் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கேமரான்னு பார்த்தீங்கன்னா
12 megapixel plus 2 megapixel plus 2 megapixel, ரெண்டு 2 megapixel கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா 5 megapixel கொடுத்துருக்காங்க. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3GB RAM 32GB ROM வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 9000 ரூபாய்க்கு உங்களுக்கு 3GB RAM 32GB ROM கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா உங்களால் 1000 ரூபா ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா கரெக்டாக 10 ரூபாய்க்கு 4GB RAM 32GB ROM கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh கொடுத்துருக்காங்க. இதுவும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 10 வருது. உங்களுக்கு டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த மொபைல் சேம் டிஸ்பிளே சைஸ் தான், 6.50 இன்ச், ரெசல்யூஷன் 7200x1600. இதுவும் ஒரு ஆவரேஜான டிஸ்பிளே குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைலில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9000 to 10000 வர வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல பிராண்டிங் தான் இது. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பீக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து இந்த மொபைல் எடுக்கிறாங்க. ரியல்மி நார்சோ 10 இப்போ ட்ரெண்டில் இந்த மொபைல் வந்து ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு கடைசியாக ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்காங்க, அந்த 10000 ரூபா பட்ஜெட் கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி 9 ப்ரைம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9999 ரூபா. நீங்கள் எந்த வெப்சைட்டில் எடுத்தீங்கனாலும் இந்த ப்ரைஸ் தான் உங்களுக்கு வருது. மேபி ஆஃப்லைனில் ஏதோ ஒரு கடையில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஒரு 500 கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 9999, 10000 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. எல்லாமே தூக்கி சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி சொன்ன 5 மொபைலுமே இது வந்து பயங்கர வித்தியாசத்துலேருந்து பீட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசர் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ஹீலியோ G18 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். மீடியா டெக் வைஸ்லேயே ஒரு 10000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற அந்த ப்ராசர் வந்து இதில் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ரேம் அண்ட் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB RAM 64GB ROM யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ட்ரி லெவல் வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB RAM 64GB தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதிலே இன்னொரு வேரியண்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 4GB RAM 128 கிடையாது, 64GB ROM தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்லி ரேம் மட்டும்தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 2000 அதிகம் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைல் வந்து எடுக்காதீங்க. கரெக்டாக என்னோடய பட்ஜெட் 10000 ரூபா அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரெட்மி 9 ப்ரைம் எடுக்கலாம். நெக்ஸ்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 megapixel ப்ளஸ் 8 megapixel ப்ளஸ் 5 megapixel ப்ளஸ் 2 megapixel, 4 கேமரா செட்டப். அதுவும் ஒரு லுக்கான கேமரா செட்டப் அப்படின்னு சொல்லலாம். ரியர் சைடே பார்த்தீங்கன்னா ஒரு லுக்காக இருக்கும். செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 megapixel கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா 5020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 10 வருது. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச், ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2340 கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, IPS LCD பேனல். அதனால் இந்த மொபைலில் ஒரு டிஸ்பிளே குவாலிட்டியும் சரி கேமராவும் சரி ஒரு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டோரேஜ் வைஸும் 4GB RAM 64GB ROM கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரியல்மி நார்சோ 10 வந்து அந்த 3GB RAM வேரியண்ட் எடுக்கிறீங்க, என்னால் ஒரு 10000 ரூபா ஸ்பெண்ட் பண்ண முடியும். கரெக்டாக என்னோடய பட்ஜெட் வந்து 10000 ரூபா. ஒரு கேமிங்க்கும் சரி ஒரு கேஷுவல் யூஸுக்கும் சரி எனக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மொபைல் வேணும், நல்ல டிஸ்பிளே இருக்கிற மொபைல் வேணும், நல்ல கேமரா இருக்கிற மொபைல் வேணும், 10000 ரூபாய்க்குள்ளே. இன்றைக்கி தேதிக்கு செப்டம்பர் 2020 இன்றைக்கி தேதிக்கு 10000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல மொபைல் எடுக்கணும் அப்படின்னா நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெட்மி 9 ப்ரைம், ஒரு சூப்பரான மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இருக்கிற எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். இது ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா போன மாதம் ஆகஸ்ட்டில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கிற மொபைல் அப்படின்னு சொல்லலாம். 10000 ரூபாய்க்கு அதிகமாக இந்த மொபைல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த 10000 ரூபாய் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷனில் இருக்கிற மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 10, Redmi Note 9 Prime. இந்த ரெண்டு மொபைலுமே ஒரு நல்ல காம்படிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு மொபைலுமே கம்பேரிசன் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது இல்லாமல் இந்த இடத்துல ஐ பட்டன் கொடுக்குறேன், அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெண்டு மொபைலும் வந்து 10000 ரூபாய்க்குள்ள ஒரு ஹெவியான காம்படிஷனில் இருக்க மொபைல் அப்படின்னு சொல்லலாம். மறக்காமல் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலிமா ஒரு 10000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் மொபைல் எடுக்கிறீங்கன்னா ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.